பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த அருமையான வேலையில் கூட ஜிடி ஜெரேமியா சேனல் மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனவே இந்த 2019 ஆண்டை நாம் கடக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு 30 தேதியில் நாம் மாலை ஏறக்குறைய 5 அளவில் நாம் காணப்படுகிறோம். பிரைஸ் எல்லாம். எனவே நமக்கு இடையில் இருப்பது நமக்கு ஒரு நாள் மாத்திரமே என்று நாம் சொல்ல முடியும். எனவே நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எனவே பழைய வருடத்தில் இந்த நிமிடம் வரை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பழைய ஆண்டை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். எனவே இந்த 2019 ஆண்டு நமக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்திருந்தார். இந்த 2019 கடந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டில் இந்த 12 அளவும் தேவன் செய்த நன்மைகள், தேவன் நம்மை நடத்தின விதங்கள், தேவனோடு கூட நாம் இருந்த சில காரியங்கள், ஸ்தோத்திரம், இது ரொம்ப முக்கியமானது. எனவே தேவனோடு நாம் எப்படி, தேவன் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அவரோடு கூட எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரோடு இருப்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. நாம் தேவனை தேடுவது, நாம் ஜெபிப்பது, நாம் ஊழியம் செய்வது, நாம் அவரை ஆராதிப்பது, நன்றி செலுத்துவது, இவ்விதமான தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குறைவாகவே இருந்திருக்கிறது இந்த ஆண்டியில் கூட, அப்படி என்று நான் சொல்லுகிறேன். எனவே குறைவாகவே நான் இருந்திருக்கிறேன். நான் இன்னும் கூட தேவனோடு கூட இருக்க வேண்டும், இன்னும் கூட தேவனோடு கூட வாழ வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவன் என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, என் குடும்பத்தை குறித்த திட்டம் என்ன, என்னுடைய ஊழியத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன. நிச்சயமாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ப்ளூ பிரிண்ட் அவரிடத்தில் இருக்கிறது என்னை குறித்து. எனவே அதை அவர் செயல்படுத்தத்தக்கதாய் நான் அவரோடு கூட இணைந்தவனாய், அவரோடு கூட வாழக்கூடியவனாய், அவருடைய கட்டளைக்கு காத்திருக்கக்கூடியவனாய், அவருடைய வார்த்தைக்கு உடனே இணங்கி செய்யக்கூடியவனாய் நாம் இருக்கும்பொழுது மாத்திரமே அவருடைய தீர்மானங்கள், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற தீர்மானங்கள் நிறைவேறும் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய அனாதி தீர்மானம் இருந்தது. அந்த தீர்மானத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். பிலிப்பியர் 2:6-10 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் தம்மைதாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அங்கே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்பதாக சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்கிற வார்த்தையப்பா, சிலுவையை சகித்தார், தனக்குள்ள பாடுகளை அவர் சகித்தார், தனக்குள்ள பிரச்சனைகளை அவர் சகித்தார், மனிதனுக்காக பட வேண்டிய இம்சைகளை அவர் சகித்தார், தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தேவன் அவருக்கு முன்பாக வைத்த ஒரு எதிர்கால திட்டம், ஒரு ப்ளூ பிரிண்ட், தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் என்ன, நாம கடைசியாக அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் வானோர் பூதலோர் பூமி கீழுள்ள யாவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்க, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கையிடும்படியாய் அவரை மேலான நாமத்துக்கு அவரை உயர்த்தினார். எனவே இயேசுவை தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் அமர பண்ணி இந்த வானோர் பூதலோர் பூமி கீழ் இருக்கக்கூடிய மூவருமே அவரை பணியத்தக்கதாய், அவரை உயர்த்தத்தக்கதாய், அவரை அங்கே ஆளுகைக்குள்ளாக வைக்கும்படியாய் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம், சித்தம் இருந்தது. ஆனால் இந்த திட்டம், இந்த சித்தம் வந்து ஆனது ஏதோ உடனடியாய் நிறைவேறக்கூடிய ஒன்று அல்ல. அவர் அங்கே சிலுவையை சகிக்க வேண்டும். சிலுவையை சகித்த பிற்பாடு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை 3 தேவன் உயிரோடு எழும்ப பண்ணி அவர் தம்முடைய வலது பார்சத்தில் அமர பண்ணி இப்பேற்பட்ட ஒரு மகிமையை அவர் தரும்படியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமானவர், எக்ஸாம்பிள் ஆனவர். வேறு ஒருவரையும் நாம் வைக்க முடியாது. எல்லோ எந்த எப்பேற்பட்ட பரிசுத்தமான பூமியில நாம் இந்த வேதத்திலிருந்து நாம் எடுத்தாலும் கூட அவரிடத்துல நிச்சயமாக ஒரு குறை காணப்படும். நாம் நிச்சயமாக என்ன அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு குற்றமும் சொல்ல முடியாத ஒருவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம். எனவே அவர் தான் நமக்கு ஒரு முன் உதாரணமானவர்.
அவர் தேவன் தனக்கு வைத்திருந்த அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றினார், தேவனோடு கூட இருந்தார். யோவான் 8:29 இப்படி சொல்லுகிறது. அங்கே இயேசுவே சொல்றார், நான் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறபடினால் அவர் என்னை விட்டு தனியே இருக்கவில்லை, என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை. ஸ்தோத்திரம். ஆக தேவனோடு கூட இருந்தார், தேவன் அவரோடு கூட இருந்தாராம். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவம் ஒவ்வொருக்கும் தேவை. ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு அனுபவம். அல்லது ஒரு புதிய ஆளை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு நம்ம சொல்லுவோம், அப்பா நீ இயேசுவோடு கூட இருக்கணும், நீ இயேசுவோடு இருந்தா இயேசு உன்னோடு கூட இருப்பார். இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல அனுபவம். இதன் மூலமா வாழ்க்கை வெற்றி சிறக்கும், நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும், நீ பரலோகவாசியா இருப்ப, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியுது. கண்டிப்பா ஒரு புது ஆளுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளாத யாவருக்கும் உள்ள ஒரு அனுபவமாய் நாம் தேவனோடு கூட இருப்பது. இயேசு தேவனோடு கூட இருந்தார், இருந்தபடியினால தான் அவரால் ஸ்தோத்திரம் அந்த இன்றைக்கு தேவன் அந்த வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தில், தேவனுடைய அந்த திட்டத்தில் அவர் போய் வலது பார்சத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். உலகை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நியாயந்திருக்கும்படி உலகத்தில் வரப்போகிறார். ரகசிய வருகையில் வந்து நம்மையெல்லாம் கொண்டு செல்ல போகிறார். இப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்துக்குள் அவர் அங்கே போயிருக்கிறார் என்று சொன்னால், இப்பேற்பட்ட மகத்துவத்தை தேவன் அவருக்கு வைத்திருந்தார் என்று சொன்னால், அதற்கு முன்பாக அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அது சிலுவை, அது தேவனோடு கூட இருக்கக்கூடியது, அது தேவனுடைய சித்தம். இதை அறிந்த இயேசு கிறிஸ்துதான் கெட்சமனை தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். தேவனே இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாய் ஜெபம் பண்ணியிருந்தால் கண்டிப்பா நீங்க இருக்கும், கண்டிப்பா போயிருக்கும், அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருப்பார். ஆனால் இது இயேசுவுடைய சித்தமாக இருக்குமே தவிர தேவ சித்தமாக இருக்காது. ஆனால் எனவே இயேசு அங்கே அப்பேற்பட்ட அந்த நெருக்கடியில் இரத்த வியர்வை விடுகிற சூழ்நிலையில் இரத்தமெல்லாம் அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கப்பட்டு வியர்வையின் வழியாக அந்த பூமியில் வந்து ஊற்றக்கூடிய சூழ்நிலையில் கூட அவர் ஜபம் பண்ணுறாரு. அவர் ஒரு பெரிய தெளிந்த புத்தியோடு கூட காணப்படுகிறார். எனவே அவர் அங்கே ஒரு தெளிந்த ஒரு ஜபம் பண்ணுகிறார், தேவனே இந்த பாத்திரம் நீங்களும், ரொம்ப கசப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாருங்கள் ரத்தமெல்லாம் வெளியே வந்து அவ்வளோ ஒரு பெரிய பீதி, ஒரு பெரிய திகில். ஸ்தோத்திரம். இந்த திகில் என்னை சூழுகிறது, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கண்டவது. எவ்வளவு ஒரு கருத்தான ஜபம், அறிவுபூர்வமான ஜபம், ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு ஜபம். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது? தேவன் எனக்கு எல்லாம் கொடுக்க வல்லவர், ஆனால் எனக்கு கார் வேணும், நான் உடனே சர்ச்சு வந்து பெருசாக பில்டு பண்ணோம், ஒரு பெரிய பில்டிங் வேணும். ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ண போறோம் பில்டிங்ல? அந்த பில்டிங்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்திரம். நாமளும் நம்முடைய குடும்பம் ஆராதனை பண்ணிக்க போறோமா? நமக்கு தேவை முதலாவது ஒரு பெருங்கூட்டம், அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தக்கூடிய ஒருவனாய் கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். அது பிளாட்ஃபார்ம்ல அந்த இடம் கொடுத்தா கூட நின்று அந்த சபையை நடத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆக தேவையானது என்ன? ஆத்துமாக்கள். ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும். ஸ்தோத்திரம். நான் ஒரு பெரும் கூட்டத்தோடு கூட ஆமேன் உண்மை அந்த சந்திப்பின் நாளிலே சந்திக்கணும். தனியாக வரக்கூடாது. ஆண்டவர் 4-5 பேரோடு வரக்கூடாது, 10 பேரோடு வரக்கூடாது, என் குடும்பத்தோடு மாத்திரம் அல்ல, ஒரு பெரும் தோளான ஜனங்களோடு உண்மை நான் சந்திக்கணும் கர்த்தாவே. ஆமா, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சித்தமும் இதுவாக இருக்கிறது. அதனால இந்த ஸ்தோத்திரம் இந்த ஆண்டில் 2019 நம் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள் குறைவு, என் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஜனம் குறைவு. இன்னும் வருகிற ஆண்டில் அதிகமான ஆத்துமாக்களை நாம் சந்திக்க வேண்டும். தேவன் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும், ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும், வரங்கள் கனிகள் என் மூலமாய் அங்கே கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும், நடைமுறையில் அங்கே காண்பிக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால் இந்த பழைய ஆண்டில் நம்மை நாம் சீர்படுத்தி கொள்வது, ஸ்தோத்திரம், ஸ்திரப்படுத்தி கொள்வது. நாம் எப்படி இருக்கிறோன்னு நாம் கண்ணாடி முன்பாக நின்று நம்முடைய முகத்தை, நம்முடைய ஆடையை, நம்முடைய தலையை சரி செய்து கொள்வது போல, ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை கூட, உள்ளாலான மனிதனை கூட, எந்த அளவுக்கு அவன் பலமாக இருக்கிறான் என்பதை தேவ சமூகத்தில் ஜபத்தில் நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையாய் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எனக்கும் தான் ஸ்தோத்திரம். நான் வந்து 100% பரிசுத்தவன் கிடையாது. அதனால் எனக்கு நான் சேர்த்து சொல்லுகிறேன், நம்மை நாம் உற்று நோக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒன்று
ஆமாம். அதனால் ஏதோ நான் வந்து இந்த வருஷத்தில் ஏதோ ஓடி இருக்க ஓடியாந்து இருக்கிற சில காரியங்கள் நடந்திருக்குது, சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, இதெல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு திருப்திக்குள் வராதபடியும், அல்லது ஏதோ ஒரு பலவீனம் தாக்கிடுச்சு, நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சோர்வாயிட்டேன்னு சொல்லி சோர்ந்தும் போகாதபடி, இருக்கிற இந்த காரியம் என்னவோ அவைகளை நாம் அறிக்கை செய்து வருகிற ஆண்டில் தேவன் நம்மை இன்னும் கூட பலப்படுத்தும்படியாக, தேவனுக்காக நாம் இன்னும் ஓடும்படியாக, தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படி, தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய அவர் சித்தமாக இருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு நான் பாத்திரமாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய ஓட்டத்தை நான் சரி செய்து கொள்ளுவது. ஆமேன். தேவனோடு ஓடுவது, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தோடு ஓடுவது. எதை நாம் ஊழியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக அதை கூட நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அதை விவரிப்பாக நான் சொல்ல போகிறதில்லை. ஸ்தோத்திரம். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் இருந்தார், அவர் பைபிள் வியாபாரம் பண்ணுறவர். நான் தற்செயலாக அந்த வீட்டு பக்கம் போகும்போது, அந்த வீட்டில் குரல் கொடுக்கும்போது, அந்த வீட்டு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா வந்து இந்த மாதிரி ஊழியத்துக்கு போயிருக்காரு. எந்த ஊழியத்துக்கு போயிருக்காரு? அவர் பைபிள் வியாபாரம் பண்ண போயிருக்காரு, பைபிள் ஸ்டால் போட போயிருக்காரு, பைபிள் ஸ்டால் போடக்கூடியவர். அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து அங்கே கடை எடுத்துன்னு போயிருக்காரு, ஸ்டால் போட போயிருக்காரு. போய் வந்த கூட அவரை கேட்டேன், ஆமாம் நான் மாதிரி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் ஸ்டால் போட போயிட்டேன். ஸோ அதைத்தான் அந்த வீட்டை நம்ம சொல்லுது, அவர் வந்து ஊழியத்துக்கு போயிருக்கார். வியாபாரம் பண்ணுவது ஊழியமா? இது என்னுடைய கேள்வி. அதனால் ஊழியம் என்கிற இந்த வார்த்தை கூட நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பது அவசியம். நாம் என்ன செய்கிறோம், இதை நாம் ஊழியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அனுதினமும் சொல்லுகிறோம், நான் ஊழியத்துக்கு போகிறேன். எங்கே போகிறோம்? நாம் போகக்கூடியது ஊழியமா? நாம் அதை கூட நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு முழு நேர ஊழியத்துக்கென்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். தேவனுடைய குடும்பமாய் பிள்ளைகளாய் வாழும்படி சில விசுவாசிகள் அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் விசுவாசிகளானோ ஊழியர்களானாலும் ரெண்டு பேருக்குமே நான் பேசுகிறேன். நிச்சயமாக நாம் ரெண்டு பேருமே இந்த வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன், கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன். போன இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் அந்த புத்தாண்டுடைய இரவு ஜபத்தில் அதிகாலையில் கூட நான் சில வாக்குகள்லாம் கொடுத்துருப்பேன். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த ஆண்டில் நான் இப்படிலாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இப்படிலாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோமா? நம்முடைய ஓட்டத்தில் எந்த அளவுக்கு இருந்தது, அதில் நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? ஸ்தோத்திரம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம குறை சொல்லவே முடியாது. தேவனானவர் பூரணர், அவர் சர்க்குணர். அவருடைய ஒரு மிகுந்த கிருபையில் தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்புலாம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையில் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் அந்த அர்ப்பணிப்பு என்பது சொல்லப்பட்ட அர்ப்பணிப்பை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? நிச்சயமாக நாம் வாக்குடுத்தா நம்ம நிறைவேற்றணும். அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மை நாம் அர்ப்பணித்தல். ஒரு விசுவாசியான ஊழியன் ஆனாலும், அழைக்கப்பட்ட ஊழியனாக இருந்தாலும் கூட, அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் அந்த அழைப்பை பூரணப்படுத்த முடியாது. நான் அழைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டுலாம் தானாலாம் ஊழியம் நடந்துடாது. அழைக்கப்பட்ட ஆளு கூட அந்த அழைப்புக்கு கூட அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியமோ, அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு விசுவாசி எதையுமே சாதிக்க முடியாது. தேவனுக்கென்று அர்ப்பணித்தல். ஒரு விசுவாசி கூட ஒரு நல்ல ஜபம் தேவை, தனித்து ஒரு ஜபம் தேவை, குடும்ப ஜபம் தேவை, சரியான சபை ஒழுங்கில் பங்கு பெறுதல் அவசியம். எந்த நேரத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம்? துவக்கத்திலே போயிடுறோமா? பாட்டு முடிஞ்சு போயின்ட்டுருக்குமா? ஆராதனை முடிஞ்சு போயின்ட்டுருக்குறோமா? காணிக்கை நேரம் முடிஞ்சு போயின்ட்டுருக்குறோமா? செய்தி பாதியில் போயின்ட்டுருக்குறோமா? அல்லது அங்கே போய் நம்முடைய செல்லை நாம் அங்கே இயக்கி கொண்டு இருக்கிறோமா? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஒழுங்கு எப்படி இருக்கிறது? நாம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து கண்டிப்பாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை பிரதர், இந்த வாரம் வரமும் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ரொம்ப அவசியமான ஒரு வேலை. இப்போ சபைக்கு வர்றதை விட, தேவனை ஆராதிக்கிறத விட, ஞாயிற்றுக்கிழமை வேறு எந்த ஒரு வேலையும் வைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்போ சில பேர் விட்டுடுறாங்க, அது தப்பு, நாங்கள் கோட் பண்ணி காட்டப்படுகிறது. இல்லைங்க, அவங்க பாட விட்டால் விட்டுட்டோம்லாம் சொல்லப்படல. சில வேலைகளில் விட்டுடலான்னு அங்கே சொல்லப்படல, விட்டு விடுகிறார்கள் என்று குற்றப்படுத்துகிறது, கண்டிக்கிறது, விட்டுவிடக்கூடாது. நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. என்ன நாள் வருது? இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாள். இல்லது நம்ம போகக்கூடிய நாள், நமக்கு வயசாகும் போது. ஸ்தோத்திரம்.
ஒன்று நாம போயிடுவோம், இல்லைன்னா அவர் வரப்போறாரு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்படியாக அந்த எபிரேயர் 10:25 நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் கடந்திருக்கிற இந்த ஆண்டிலே நாம் தேவனுக்குள்ளாக பலப்பட வேண்டியது அவசியமானது. நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பது, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, ஸ்தோத்திரம், நம்முடைய வேலையை, நம்முடைய வியாபாரத்தை. ஆமாம், விசுவாசிகள் வேலையில் வியாபாரத்திலலாம் இருப்பீங்க, பல தொழில்களில் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு உட்பட்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சில ராகுரி வஸ்துக்கள்லாம் கூட விசுவாசிகள் விற்று கொண்டிருப்பதை நான் நேரடியாக பார்த்து பேசியிருக்கிறேன். இது செய்யக்கூடாது, இது வந்து தவறு. ஸ்தோத்திரம், இது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒன்று. வெத்தலை பாக்காண்டை வச்சுட்டு இருக்கிறது, வெத்தலை வைக்கிறது, பாக்கு வைக்கிறது, தம்பாக்கு வைக்கிறது, ஸ்தோத்திரம், புயலை வைக்கிறது, சிகரெட் வைக்கிறது, இதெல்லாம் வந்து தேவனுக்கு அருவறுப்பான காரியம். இது ஒரு வியாபாரம் அல்ல. இது வந்து உலகத்தர் வேணால் செஞ்சுக்கலாம், அவங்களும் செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ சட்டங்கள் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்க தேவ பிள்ளை ஒருத்தன் எப்படி அந்த பிஸ்னஸை பண்ண முடியும்? பண்ணலாமா? ஸ்தோத்திரம், தவறானது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம? எப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? வேலையில் நியாயமான வருமானங்கள் வருகிறதா? ஸ்தோத்திரம், இதையெல்லாம் கூட நாம் சீர்தூக்கி வரக்கூடிய புதிய ஆண்டில ஒரு புது சிருஷ்டியாய், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இருக்கிறார்கள். பழமைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தையின்படியாக புதிய படைப்பு. ஆக இந்த புதிய படைப்பு, புதிய சிருஷ்டிங்கிற இந்த வார்த்தையானது தேவன் இயேசு கிறிஸ்து நம்மையுடைய உள்ளாலான மனிதனை அவர் புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக அவர் மாற்றியிருக்கிறார். நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதா, ஆமென்.